ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரும் மறுபடியும் நம்ம டெக்னிக்கல் அணி யூடியூப் சேனலுக்கு பார்வை இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சூப்பரான பெஸ்ட்டான செல்ஃபி ஏர்னிங் வெப்சைட் ப்ளஸ் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ரெண்டுத்திலுமே வேறு லெவலில் பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த வெப்சைட்டில் என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்துகிட்டேன். ஸோ மஸ்ட்டு மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. ஒரு ரூபா கூட யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. நானும் ரீசார்ஜ் பண்ணல, டேரெக்டாக வித்ரா எடுத்தேன். கரெக்டாக பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. பேமெண்ட் பொறுத்தவரை 24 to 48 hours ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ப்ரூஃப்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன் இந்த வீடியோல. சோ நீங்க ஸ்கேவெண்ட் எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஓகேங்களா, சோ இதல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா பக்காவா ரெண்டு வெப்சைட் பத்தி பார்க்க போறாங்க. ஓகேங்களா, ஜெனூனா பேமெண்ட் தந்துட்டு இருக்காங்க. சோ வர்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒவ்வொரு கிளிக்குக்கும் நமக்கு வேற லெவல் அமௌண்ட் கிடைக்குது. சோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த ரெண்டு சூப்பரான வெப்சைட் பத்தியும் என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபியும் பாத்தறலாம். நம்ம டெக்னிக்கல் அனிங்ஸ் யூடியூப் சேனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனிங்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி டாலர் சிம்பல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு ரிசல்ட்ஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே 15 மணி ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே மஸ்ட் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இந்த மாதிரி நிறைய போடுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் உங்களை ஒரு லைக் கொடுக்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமா எந்தெந்த வெப்சைட் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஒர்க்கிங்கில் இல்லை, பேமெண்ட் ப்ரூஃப், என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃப், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ப்ரூஃப், ஓகேங்களா, எல்லாமே நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபோட அப்லேட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்னோட ப்ரூஃப். ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ப்ரூஃப், எந்தெந்த வெப்சைட் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஒர்க்கிங்கில் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்லாம் இப்போதைக்கு பேமெண்ட் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் தான் மஸ்ட்டு ஜாயின் பண்ண சொல்கிறேன். எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு 15 இருக்காங்க. ஸோ நீங்களும் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் மீடியாஸில் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்டான ஆப்ஸில் மணி ஏர்ன் பண்ணி அவங்களும் நல்லா இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ மஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெப்சைட்டுங்க, ஆர்டர் கிராபிங் வெப்சைட். ஓகேங்களா, இதில் எல்லாருக்குமே ஃப்ரீயாக அமௌண்ட்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ பக்காவாக பேமெண்ட் பொறுத்தவரையும் ட்ரஸ்டாக தந்துட்டுருக்காங்க. என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபோட தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் நம்மளுக்கு வந்து 10 ருபீஸ் ஃப்ரீயாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ப்ரூஃப் காட்டுற பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட் நம்ம வந்து கேஷ்பேஸ். ஓகேங்களா, 509 ருபீஸ் நான் வித்ரா பண்ண. ஓகேங்களா, அது பேமெண்ட் எனக்கு வித்தின் 5 மினிட்ஸில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும், October 14th வந்து 16:38 அதாவது ஈவினிங் 4:38 நான் ரீடம் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, சாரி 4:38 ரீடம் பண்ணியிருந்தேன். டேக்ஸ் போக 4:39 பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஜென்ரலாக பேமெண்ட் பொறுத்தவரை 24 hours நம்மளுக்கு கிளியர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ யாருமே மிஸ் பண்ண தேவையில்லை. ஒரு பெஸ்ட்டான வெப்சைட், நான் எதுவுமே இன்வெஸ்ட் கூட பண்ணலங்க. ஓகேங்களா, பேமெண்ட் பொறுத்தவரை பக்காவாக ஜெனியூனாக ட்ரஸ்டடாக தந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதும், பேமெண்ட் பொறுத்தவரையும் ஷோராக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லிங்கை கிளிக் பண்ண எல்லாருமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வராது, இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து சைன்அப் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துட்டு எல்லாருமே சைன்அப் பண்ணிக்கோங்க. உங்களோட வெப்சைட்டில் சைன்அப் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் அதாவது ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த வெப்சைட் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஆப் எனக்கு என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டிங்கன்னா வெப்சைட்டாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா, வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கேஷ் பஸ் ரிஜிஸ்டர் லிங்க் அப்படின்னு போட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். அது கீழே கேஷ்பேஸ் வெப்சைட் லாகின் லிங்க்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ண லாகின் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லாகின் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீ அப்படின்னு, இன்வெஸ்ட்மெண்ட் 0, ஃப்ரீ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இது தாங்க நம்மளோட ஏர்னிங் ஆப்ஷன், ஏர்னிங் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ இதை எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கு தான், இதுக்கு நம்மளுக்கு 10 ரூபாய் டெய்லி ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டார்ட் டு கிராப் தி ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆர்டர் வந்து கிராப் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே பக்காவாக பேமெண்ட் தந்துட்டுருக்கிறதால தான், என்னோட ஓன் ப்ரூஃபே இருக்கிறதால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு 1 week பிஃபோரே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இந்த வெப்சைட் பற்றி. ஓகேங்களா, ஸோ இப்போ வரையும் ஒர்க் ஆகிட்டுருக்கு, நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. பேமெண்ட் ட்ரஸ்டடாக தந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்பயும் மறக்காமல் டெய்லி யூஸ் பண்ணுங்கள், டெய்லி கிராப் பண்ணுங்கள், நல்ல ஒரு இன்கம் கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லைங்க. ஓகேங்களா, இப்போ அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் த ஆர்டர் அதாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ நம்மளோட அமௌண்ட் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து மீ பட்டன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 262 ருபீஸ் நம்மளோட பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ஆர்டரோட ரெக்கார்டு இங்கே இந்த ரெக்கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தெரியுங்க பாருங்கள், 560 ருபீஸ் ஆர்டரு.
ஸோ 10 rupees நம்மளுக்கு கமிஷன். இந்த 560 இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க சும்மா அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா. 10 rupees ஓகேங்களா, டெய்லி பாருங்கள் நான் டெய்லி கிராப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. டெய்லி நம்மளுக்கு 10 rupees ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த அவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஸோ முடிஞ்சதுங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நாள் நாளைக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி கிராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பக்காவாக ஜென்யூனாக பேமெண்ட் பொறுத்தவரை ட்ரஸ்டடாக ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனையோ என்டர்டைன்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டில் ஜஸ்ட் ஒரு 2 seconds ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு அமௌண்ட் கிடைக்குதுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த மினிமம் த்ரோவில் மட்டும் ரீச் பண்ணதுன்னே பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள், அதுதாங்க முக்கியமான கான்செப்டே நான் சொல்ல வருது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் விஐபி 1, 2, 3, 4, 5. ஸோ யாருமே இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. சப்போஸ் அப்படி ட்ரை பண்ணாலுமே விஐபி 1 இன்வெஸ்ட்மெண்ட் 200 போட்டிருக்கு இல்லைங்களா, இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி நம்மளுக்கு 20 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த 20 rupees ப்ளஸ் 10 rupees ஓகேங்களா, அது மட்டும் நம்மளுக்கு டெய்லி 30 rupees ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா. பட் என்னோட சஜஷன் என்னென்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ட்ரை பண்ணுங்கள், அதுதாங்க பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட் எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம், ஏன்னா அந்த ரிஸ்க்கும் நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் போடுற டைம் பார்த்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்காக தான் உங்களுக்கு நான் எப்போவுமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ நிறைய நிறைய பேர் நிறைய எத்தனையோ போடலாம், பட் நான் உங்களுக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டையும் நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சப்போஸ் அப்படி ட்ரை பண்ணாலுமே இங்கே 200 ட்ரை பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா வேண்டாம் ஓகேங்களா. முக்கியமாக உங்களோட அமௌண்ட்டு நீங்களாக யோசிச்சு பண்ணணும், ஓன் ரிஸ்க் ஓகேங்களா. மணி லாஸ் ஆச்சுன்னா எந்த விதத்துலையும் நாம பொறுப்பு கிடையாது ஓகேங்களா, அதனால புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நாம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ண சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி வித்ரா பண்ணணும் அப்படின்றத பார்த்தலாம். இந்த மைண்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்ற பட்டன் இருக்கா, இது எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணோம் ஓகேங்களா. என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வித்ரா ரெக்கார்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மேலே இந்த பட்டன் கிளிக் பண்ணுறீங்க பாருங்கள், 509 rupees ஓகேங்களா. உங்களுக்கு ப்ரூஃப் கார்டு இல்லைங்களா, இதுதான் என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேங்களா. ஸோ சூப்பராக பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க, மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதில் எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கஸ்டமர் சர்வீஸ் இவங்களுக்கு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பெஸ்ட்டான பவர் பேங்க் கான்செப்ட்ல இருக்கிற வெப்சைட் தான் ஓகேங்களா. இதுலேயும் நம்ம யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா. ஃப்ரீயாக ஒரு பவர் பேங்க் கொடுத்துருவாங்க, அதில் நம்மளுக்கு டெய்லி 16 rupees ஃப்ரீயாக கிடச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா. டெய்லியுமே இதை நம்ம ஜஸ்ட் கிளைம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் மினிமம் இதில் ரீச் பண்ணிவிட்டு பேமெண்ட் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த வெப்சைட்லையும். இந்த வெப்சைட்டில் போன முன்னே பார்த்த வெப்சைட்லனா நம்ம கிராப் பண்ணோம், பட் ஆனால் இதில் அது கூட கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு சைனப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சோ 20 நாள் கழிச்சோ வந்து பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப்போட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்லும் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிங்க் கிளிக் பண்ண எல்லாருமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. உங்களோட நேம் ப்ளஸ் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் தி கோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓடிபி வர அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க, ரெண்டு அதே பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இது எல்லாமே கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வரும். ஸோ அதே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உள்ள வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 16 rupees பவர் பேங்க் ஓகேங்களா. சாரி 16 rupees பவர் பேங்க் கிடையாது, இது வந்து ஃப்ரீ பவர் பேங்க் ஓகேங்களா. இதுக்கு மட்டும் பையின் இருக்கும், 0 rupees தான் ஓகேங்களா. மற்றதுக்கெல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. பட் ஆனால் இதுக்கு வந்து ஃப்ரீ தான், ஏன்னா டெய்லி நம்மளுக்கு 16 rupees ஃப்ரீயாக கிடச்சிரு ஓகேங்களா. அப்போ வந்து பை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இன்வைட் 5 friends டு கெட் தி ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ பவர் பேங்க் எல்லாருக்குமே கம்பல்சரியாக கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ 5 friends இன்வைட் பண்ணால் உங்களோட இன்கம் டபுளாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இன்வைட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பை கொடுத்துட்டு பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதில் வர இன்கம் டபுள் ஆகணும்னா நீங்கள் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்வைட் வந்து கம்பல்சரி கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கே அப்படி காட்டிச்சேன்னா நான் ஆல்ரெடி பை பண்ணிட்டேன், ஆல்ரெடி எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால தான் எனக்கு இப்படி காட்டிச்சு ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் பை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக கிளைம் ஆகிடும், அவ்வளோதான் உங்களோட வேலை. அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல ரெக்கார்டு அப்படின்ற இடத்துல போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள் நம்மளோட பவர் பேங்க்லேருந்து அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் அமௌண்ட்ஸ்லாம் இங்கே எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க இதில் இருக்கிற கான்செப்ட் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக ஏர்ன் பண்ணிவிட்டு பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்றத பார்த்தலாம். இந்த மீ பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ மீ பட்டன் கொடுத்த உடனே வித்ரா பட்டன் இருக்கும், வித்ரா பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஃபோன் நம்பர் ப்ளஸ் பேங்க் நேம் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் தென் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா. இது எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா 400 இல்லைனா 600 இருக்கும் ஓகேங்களா. 400 to 600 குள்ள தான் மாறி மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணி விட்டு அந்த ஃப்ரீ பவர் பேங்க் கிளைம் பண்ணி விட்டு ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு வந்து பாருங்கள் ஓகேங்களா. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிம்பிளான கான்செப்ட் ஓகேங்களா. பட் ஃபஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஆர்டர் கிராபிங் கேஷ் பஸ் வெப்சைட், அதில் டெய்லியுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 seconds ஸ்பெண்ட் பண்ணி கிராபிங் பண்ணுங்கள் ஓகேங்களா. ரெண்டுமே பக்காவாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெப்சைட், அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வெப்சைட்டை ரெண்டு வெப்சைட்டுமே இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லிங்க்ஸ் கீழே
இருக்கு. ஃபாஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே கம்பல்சரியாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உடனே உடனே ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் தேடி வந்துட்டே நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதில் சிங்கிள் திங் மட்டும் தான், நம்ம டெக்னிக்கலான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே பதிஞ்சு பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரஸ்ட்டாக வேற லெவல் செல்ஃபியை நீங்கள் அப்பத்தி போட்டுருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பக்கத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே பட்டியல் மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வேலையில் சேர்ந்து போகும். டேக் கேர், நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.